பரபரப்பான அரசியல் சூழலில் எதிர்க்கட்சிகளின் பலம் அதிகரித்துள்ள 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் சபாநாயகர் விவகாரம், நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லையற்ற அன்பையும் நிபந்தனையற்ற பாசத்தையும் காட்டியதாக வயநாடு தொகுதி மக்களுக்கு ராகுல் காந்தி உருக்கமாக கடிதம் எழுதியுள்ளார். வயநாட்டில் வெற்றி பெற்ற அவர் அத்தொகுதியின் எம்பியாக பதவியேற்க போவதில்லை என அறிவித்தார். இந்நிலையில் அவர் எழுதிய கடிதத்தில் பிரச்சினைகளை எதிர்கொண்ட போதெல்லாம் உங்களின் அன்பு மட்டும்தான் தன்னை பாதுகாத்ததாக குறிப்பிட்டுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் வழங்கப்பட்ட ஜாமீனை டெல்லி உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்ததை எதிர்த்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளார். இந்த வழக்கை இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டுள்ளனர். கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடைபெற்ற நிலையில் இத்தேர்வில் 750 பேர் கலந்து கொள்ளவில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இத்தேர்வை 48% மாணவர்கள், அதாவது 813 பேர் மட்டுமே எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. முதற்கட்டமாக வினாத்தால் கசிந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பீகாரின் பாட்னா மற்றும் குஜராத்தின் கோத்ரா பகுதிகளுக்கு சென்று விசாரணை நடத்த சிறப்பு தனிப்படை அதிகாரிகள் விரைந்தனர். நீட் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு இந்திய மருத்துவக் கழகம் நன்றி தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய தேர்வுகள் முகமை தலைவராக இருந்த சுபோத்குமார் சிங் மாற்றப்பட்டதையும் இந்திய மருத்துவக் கழகம் வரவேற்றுள்ளது. அத்தோடு மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வை விரைந்து தொடங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் நெட் தேர்வு முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த சென்ற சிபிஐ அதிகாரிகள் மீது கிராம மக்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகளின் காரை வழிமறித்து தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் 4 பேரை அடையாளம் கண்டு போலீசார் கைது செய்தனர். போலி அதிகாரிகள் என நினைத்து கிராம மக்கள் தாக்கியதாக அவர்கள் தெரிவித்தனர். நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரம் ஓய்வதற்குள் கமல்ஹாசனின் வசூல் ராஜா MBBS பட பாணியில் நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வினாத்தாளை லீக் செய்ததாக கைது செய்யப்பட்ட சால்வர் கேங்கை சேர்ந்தவர்கள் முன்னா பாய் சர்வீஸ் என்ற பெயரில் தனியாக பணம் வாங்கி ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. பாஜக அரசால் ஒரு தேர்வை கூட நேர்மையான முறையில் நடத்த முடியவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு, நீட் முதுநிலை தேர்வு ரத்து, UGC நெட் தேர்வுகளை ரத்து செய்த பாஜக ஒட்டுமொத்த கல்வித்துறையையும் மாஃபியாக்கள் மற்றும் ஊழல்வாதிகளிடம் ஒப்படைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தேசிய தேர்வு முகமைக்கு எதிராக மொட்டை அடிக்கும் போராட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சாலையில் அமர்ந்து சிலர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஒருவர் மொட்டை அடித்து எதிர்ப்பை பதிவு செய்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உற்பத்தி குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வெங்காய சில்லறை விலை 4 மடங்கு உயர்ந்திருக்கிறது. 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோ வெங்காயம் தற்போது 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெங்காயத்தின் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நாடு முழுவதும் பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பாக டெல்லியில் உயர் அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் முன்னெச்சரிக்கையாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம் இட்டாநகரில் மேகவெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் மாலை நேரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. பலத்த காற்றுடன் நகரின் பல பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் மழைநீர் ஆறு போல் ஓடியது. அதோடு எதிரே வரும் வாகனங்கள் கூட சரியாக தெரியாத அளவிற்கு மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றனர். குஜராத் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென நேற்றிரவு பலத்த மழை பெய்தது. போர்பந்தர் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருப்பினும் விடுமுறை நாளில் வெளியே சென்ற பொதுமக்கள் திடீர் மழை பொழிவால் சிரமமடைந்தனர். பீகாரில் புதிதாக கட்டப்பட்டு வந்த மற்றொரு பாலமும் இடிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு சம்பாரான் மாவட்டத்தின் அம்பா கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கால்வாய் ஒன்றின் குறுக்கே 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வந்த 16 மீட்டர் நீள பாலம் ஞாயிற்றுக்கிழமை காலை திடீரென இடிந்து விழுந்தது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக காங்கிரஸ் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ராகுல்காந்தியிடமிருந்து ஒரு அறிக்கை கூட வரவில்லை என குற்றம் சாட்டிய அவர் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து 57 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். விஷசாராயம் குடித்து சிகிச்சை பெறுபவர்களை நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் நேரில் சென்று நலம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் மருத்துவர்களிடம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வருபவர்களை மருத்துவமனைக்கு நேரில் சென்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஷச்சாராய மரணங்கள் திமுக அரசின் தோல்வி என்றும் சாடினார். கிராமங்கள் தோறும் டிஜிட்டல் இந்தியா திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம் தெரிவித்தார். சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள விஐடி கல்வி நிறுவன வளாகத்தில் குற்றவியல் நீதி அமைப்பு தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஜூலை 1ஆம் தேதி மத்திய அரசு கொண்டு வரும் புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் இந்தியா புதிய வரலாற்றை படைக்க உள்ளதாக கூறினார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீது இன்று பரிசீலனை நடைபெறுகிறது. இதுவரை 56 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் மனுக்களை வாபஸ் பெற புதன்கிழமை கடைசி நாளாகும். அன்றைய தினமே வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு உத்தேச பட்டியல் வெளியிடப்படுகிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தின் எதிரொலியாக வரும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திக்கும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி இந்து வியாபாரிகள் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சி சம்பவம் எதிரொலிக்கும் என்றார். குரூப் 2 பணிகளுக்கு வயது வரம்பு நிர்ணயிப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் குரூப் 2 பணிகளுக்கு திடீரென வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் இடஒதுக்கீட்டு பிரிவினரில் 37 வயதை கடந்த எவரும் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இன்றும் நாளையும் தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் பல்வேறு இடங்களில் இரவு நேரத்தில் திடீரென மழை பெய்தது. எழும்பூர், அண்ணாநகர், பாடி, அம்பத்தூர், கோயம்பேடு, அயனாவரம், பெரம்பூர், மயிலாப்பூர், பூந்தமல்லி என நகரின் பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டாலும் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர்.
திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. காலை முதல் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் கருமேகம் சூழ்ந்து காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கடைகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். கூட்டேரிப்பட்டு பகுதியில் கனமழை பெய்த நிலையில் மழைநீர் வடிகால் வசதி சரிவர செய்யப்படாததால் அங்குள்ள பாத்திர கடைக்குள் மழைநீர் புகுந்தது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஏகனாபுரம் கிராம மக்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி ஆந்திராவில் வாழ இடம் கேட்க செல்ல இருந்த போராட்டத்தை ஒத்திவைத்தனர். கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷச்சாராய மரணத்தின் காரணமாக ஒத்திவைத்துள்ளதாக அறிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கழிவுநீர் தொட்டி அமைப்பதற்காக குழி தோண்டும் போது கிடைத்த ஐம்பொன் சிலையை அதிகாரிகள் மீட்டனர். சஞ்சீவி தெருவைச் சேர்ந்த நடராஜன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் கழிவு நீர் தொட்டி கட்டுவதற்கு குழி தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மண்ணுக்கு அடியில் இருந்து 5 கிலோ எடையிலான ஐம்பொன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே சாலையில் சென்ற அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே சாலை நடுவே பழுதாகி நின்றதால் பேருந்தில் இருந்து இறங்கிய பயணிகள் நடத்துனருடன் சேர்ந்து பேருந்தை தள்ளி சாலையோரமாக நிறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பழைய பேருந்து நிலையம் அருகில் பெட்ரோல் பங்கில் ஊழியர்கள் தூங்கும்போது பணத்தை திருடிய கொள்ளையன் கைது செய்யப்பட்டான். பைக் திருட்டு தொடர்பான மற்றொரு புகாரில் கைது செய்யப்பட்ட இப்ராஹிம் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் பணம் திருடியதை ஒப்புக்கொண்டார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே பெண்ணின் கண்களில் மிளகாய் பொடியை தூவி 9 பவுன் தாலி செயினை பறித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 15ஆம் தேதி ரோனிகாவின் வீட்டின் காம்பவுண்டு சுவரை ஏறி குதித்து உள்ளே நுழைந்த நபர் அவரது கண்ணில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு தாலி செயினை பறித்து சென்றார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடலில் குளித்தபோது பெண் பக்தர் தவறவிட்ட 5 பவுன் தங்க செயினை கோவில் கடல் பாதுகாப்பு குழுவினரும் சிப்பி அரிக்கும் தொழிலாளர்களும் கண்டுபிடித்துக் கொடுத்தனர். அதிகாலை நேரத்தில் கடலில் புனித நீராடிய போது தொலைந்த செயின் சுமார் 4 மணி நேர தேடலுக்கு பிறகு கிடைத்தது. கன்னியாகுமரி அருகே தேவாலய திருவிழாவுக்காக கட்டப்பட்டிருந்த அலங்கார விளக்குகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களை முகமூடி கும்பல் அடித்து உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தேவாலய நிர்வாகிகள் போலீசில் புகார் அளித்தனர். கரூர் அருகே மயானத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை தண்ணீர் தேங்கிய இடத்தின் வழியாக பொதுமக்கள் சிரமப்பட்டு எடுத்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பொம்மனத்துப்பட்டி கிராம காலனியில் சாலை வசதி மட்டுமின்றி குடிநீர் தொட்டி, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் திண்டாடுவதாக புகார் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகேயுள்ள துத்திக்குளம் பகுதியில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி தினமும் இரவில் மணல் கொள்ளை நடப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் மணல் திருட்டை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சாலையில் சிதறி கிடந்த ஜல்லிக்கற்களை முதியவர் ஒருவர் தனது மகன் மற்றும் பேரனுடன் சேர்ந்து அகற்றினார். சாலை விரிவாக்க பணிகளுக்காக ஓரமாக கொட்டப்பட்டிருந்த ஜல்லிக்கற்கள் முறையாக நடுரோட்டில் சிதறி கிடந்தன. இந்நிலையில் அவ்வழியாக சென்ற முதியவர் தனது மகன் மற்றும் பேரனுடன் சேர்ந்து ஜல்லிக்கற்களை அப்புறப்படுத்தினார். கோவை மாவட்டம் மருதமலை அடிவார பகுதிகளில் ஒற்றை காட்டு யானை புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருவதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். ஐஓபி காலனிக்குள் புகுந்த காட்டு யானை விரட்டியதால் அங்கிருந்தவர்கள் தங்கள் வீட்டிற்குள் பயந்து ஓடிய காட்சி தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் கால்வாயில் சிக்கியிருந்த குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டனர்.
வழக்கம்போல் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது பிறந்து சில நாட்களே ஆன குட்டி யானை கால்வாயில் சிக்கி இருந்ததை வனத்துறையினர் கண்டனர். பின்னர் அதனை பத்திரமாக மீட்டு அருகில் வெகுநேரம் காத்திருந்த தாய் யானையுடன் சேர்த்தனர். கோவையில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அவினாசி சாலையில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற கண்காட்சியில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளிநாட்டு ரக நாய்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டவை பங்கேற்றன. அவைகள் தங்களின் உரிமையாளர்கள் கட்டளைக்கு இணங்க ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக செய்தன. மத்திய அமைச்சர் பண்டி சஞ்சய் குமார் ஹைதராபாத்தில் நடிகர் சிரஞ்சீவியை சந்தித்தார். தனது வீட்டிற்கு வந்த மத்திய அமைச்சருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் சிரஞ்சீவி வரவேற்றார். இது தொடர்பான வீடியோக்களை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த மத்திய அமைச்சர் தான் சிரஞ்சீவியின் தீவிர ரசிகன் என்றும் நட்பு ரீதியாக அவரை சந்தித்ததாகவும் குறிப்பிட்டார். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய RLV எனப்படும் விண்கலத்தை உருவாக்குவதில் தீவிரமாக முனைந்துள்ள இஸ்ரோ அந்த விண்கலம் தரையிறங்கும் இறுதிக்கட்ட சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் உள்ள ஏரோநாட்டிக்கல் சோதனை தளத்தில் இந்த RLV LEX-03 திட்டம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. மாநிலம் பாபட்லா மாவட்டத்தில் 21 வயது பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சிராலா கிராம காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 21 வயது இளம் பெண் ரயில் தண்டவாளம் அருகே சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. கேரள அணையில் புலி நீந்தி சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. காட்டெருமை புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் உள்ள வயநாட்டில் கடந்த சில நாட்களில் 4 மாடுகளை புலி வேட்டையாடி கொன்றதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் வயநாடு பானாசுர சாகர் அணையில் புலி நீந்தி செல்வதை பார்த்து சுற்றுலா பயணிகள் கூச்சலிட்டனர். கேரள மாநில வனப்பகுதியில் 2 காட்டு யானைகள் ஒன்று சேர்ந்து துரத்தியதால் பைக்கை சாலையில் விட்டுவிட்டு 2 இளைஞர்கள் தப்பி ஓட்டம் பிடித்தனர். இந்த சம்பவத்தை அந்த வழியாக காரில் பயணித்தவர்கள் செல்போனில் படம் பிடித்த நிலையில் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட இந்து கோவிலில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சாமி தரிசனம் செய்தார். இது இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நட்புறவை புலப்படும் சின்னம் என்றும் இரு நாடுகளுக்கு இடையே ஓர் உண்மையான கலாச்சார பாலமாக உள்ளது என்றும் தனது எக்ஸ் தள பக்கத்தில் நெகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் மகன் சித்தார்த்தா மல்லையா தனது நீண்ட நாள் காதலியான ஜாஸ்மினை வெற்றிகரமாக கரம் பிடித்துள்ளார். லண்டன் அருகே எளிமையான முறையில் நடைபெற்ற திருமணத்தில் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டு புதுமண தம்பதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். டி20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் அமெரிக்கா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய அமெரிக்க அணி 18.2 ஓவர்களில் 115 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆன நிலையில் அடுத்ததாக களமிறங்கிய இங்கிலாந்து அணி 9 ஓவர்களிலேயே 117 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. டி20 உலகக்கோப்பையில் சூப்பர் 8 குரூப் 2 பிரிவில் இடம்பெற்றுள்ள இங்கிலாந்து அணி அரை இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தியுள்ளது. விளையாடிய 3 போட்டிகளில் 2 வெற்றி பெற்ற இங்கிலாந்து அரை இறுதிக்கு செல்லும் வாய்ப்பை பெற்றது. அதே சமயம் 3 போட்டிகளிலும் தோல்வி அடைந்த அமெரிக்கா தொடரிலிருந்து வெளியேறியது. டி20 உலகக்கோப்பையில் அமெரிக்கா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இங்கிலாந்து பந்து வீச்சாளர் கிறிஸ் ஜோர்டன் ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். 19th ஓவரின் முதல் பந்தில் விக்கெட் வீழ்த்திய ஜோர்டன் 2nd பந்தில் ரன் எதுவும் கொடுக்கவில்லை. அடுத்து வீசிய 3 பந்துகளிலும் ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 19th ஓவரில் மட்டும் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். டி20 உலகக்கோப்பையில் இந்திய அணியின் கடைசி சூப்பர் 8 சுற்று போட்டியில் ஆஸ்திரேலியா அணியை இன்று எதிர்கொள்கிறது. இந்திய நேரப்படி 8:00 வெஸ்ட் இண்டீஸில் உள்ள டேரன் சமி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் 2 அணிகளும் மோதுகின்றன. இதில் இந்திய அணி வெற்றி பெற்றால் அரை இறுதிக்கு தகுதி பெறும் என்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தென்
தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி ஒருநாள் தொடரை முழுமையாக கைப்பற்றியது. முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 50 ஓவர்கள் முடிவில் 215 ரன்கள் சேர்த்த நிலையில் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 40th ஓவரில் 220 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. சர்வதேச ஒருநாள் தொடரில் அதிக ரன்கள் அடித்த இந்திய வீராங்கனை என்ற சாதனையை ஸ்மிருதி மந்தனா படைத்துள்ளார். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் சிறப்பாக விளையாடிய அவர் மொத்தமாக 343 ரன்கள் அடித்து அசத்தியுள்ளார். முதல் 2 ஒருநாள் போட்டிகளிலும் அவர் சதமடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய கால்பந்து தொடரில் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிந்தது. ஆட்டத்தில் முதன் பாதியில் 28th நிமிடத்தில் சுவிட்சர்லாந்து அணி ஒரு கோல் அடித்த நிலையில் 2nd பாதியில் ஜெர்மனியும் பதிலுக்கு ஒரு கோல் அடித்தது. இதனால் ஆட்ட முடிவில் 1-1 என்ற கோல் கணக்கில் போட்டி டிராவில் முடிந்தது. யூரோ கோப்பை கால்பந்து லீக் போட்டியில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தி ஹங்கேரி அணி த்ரில் வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் ஒரு கோல் கூட அடிக்காத நிலையில் 2nd பாதியின் கடைசி நிமிடங்களில் ஹங்கேரி அணி ஒரு கோல் அடித்தது. இதனால் ஆட்ட நேர முடிவில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஹங்கேரி அணி வெற்றி பெற்றது. இயக்குனர் ப. ரஞ்சித் தயாரிப்பில் உருவாகி வரும் புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் மகிழ்ச்சி, பரவசம் மற்றும் பொழுதுபோக்கு நிரம்பிய எமோஷனல் கதையம்சம் கொண்ட படமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிக்கும் மாஸ்க் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம்ஸ் நிறுவனமும் பிளாக் மெட்ராஸ் நிறுவனமும் இணைந்து தயாரிக்கும் இப்படத்தை விக்ரணன் அசோக் இயக்குகிறார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட படத்தில் வெற்றிமாறன், கவின் மற்றும் படக்குழுவினர் உள்ளனர். மதுரையில் திரைப்பட இயக்குனர் அமீரின் மகள் திருமண விழாவில் திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர். அதன்படி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குநர்கள் சேரன், வெற்றிமாறன், சசிகுமார், சமுத்திரக்கனி, கரு பழனியப்பன், நடிகர்கள் ஆர்யா, பொன்வண்ணன், கஞ்சா கருப்பு, பாடலாசிரியர் சிநேகன் உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்தினர். பழுப்பு நிற உடையில் பாலிவுட் ஹீரோயின்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் எடுக்கப்பட்ட நடிகை கீர்த்தி சுரேஷின் புகைப்படங்கள் இணையத்தை வட்டமடித்து வருகின்றன. பார்ப்பதற்கு ஸ்டைலிஷாக இருக்கும் கீர்த்தி சுரேஷை கண்டு இளசுகள் கிறங்கி போய் வருகின்றனர். மேலும் ஒரே காஸ்டியூமில் கம்பீரமாகவும் ரொமான்டிக்காகவும் பல பாவனைகளில் போஸ் கொடுத்து அசத்தினார். பாலிவுட் நடிகை சோனாட்சி சின்ஹா தனது நீண்ட நாள் காதலரான ஜாகிர் இக்பாலை திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் மும்பையில் கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் அதன் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. புதுமண தம்பதிக்கு திரை நட்சத்திரங்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தாய்லாந்தில் சைக்கிள் ரிக்ஷா முன்பு நின்று எடுத்த புகைப்படத்தை நடிகை மாளவிகா மோகனன் இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். எனது வேடிக்கையான குறும்பு விளையாட்டு என குறிப்பிட்டு அவர் பகிர்ந்த புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் லைக்ஸ்களோடு சேர்த்து ரெட் ஹார்ட்டின்களையும் பறக்கவிட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே சின்ன கீரமங்கலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தி கோவிலில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த 600-க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கேற்றி பூஜை செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தில் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. வண்ண மலர்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் குழந்தை இயேசுவை கையில் சுமந்தபடி காட்சியளித்த புனித அந்தோனியாரை ஏராளமான கிறிஸ்தவர்கள் வழிபட்டனர். நாகப்பட்டினம் புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி நடைபெற்றது. ஆலய திருவிழா கடந்த 11th தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் மின் அலங்காரத்துடன் கூடிய பெரிய தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. சப்பரத்தில் எழுந்தருளிய செபாஸ்தியர், தோமையர், சூசையப்பர், அந்தோனியார், குழந்தை இயேசு, ஆரோக்கிய அன்னை சுரூபங்களை கிறிஸ்தவர்கள் வணங்கினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் பகுதியில் உள்ள தமீம் அன்சாரி தர்காவில் சந்தன கூடு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தர்கா தலைவர் ஜாவித் அகமது தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். இரவு முழுவதும் ஆட்டம் பாட்டம் என விழா கோலாகலமாக நடைபெற்றது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட BMW CE04 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் July 24 அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பேட்டரி திறன் 8.9 கிலோ மெகாவாட் என்பதால் ஒரு முறை சார்ஜ் செய்தால் 130 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யலாம். இதன் எக்ஸ் ஷோரூம் விலை 10 லட்சமாக இருக்கும் என கூறப்படுகிறது.